நான் எப்படி வரும்? இவருதான் விஜய் சித்து. இப்ப இவர் ஜாலியா விளாக் பண்ணிட்டு இருந்தாலும் முன்னொரு காலத்துல ஃபன் பண்றோம்னு ஒரு பயங்கரமான பிராங்க் ஷோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் தமிழ் யூடியூப்ல முதல் முறையா இவர் தான் பிராங்கை இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்தும் ஏன் பிளாக் ஷீப் இந்த பிராங்க் ஷோவை ஸ்டாப் பண்ணாங்கன்னா, வாங்கின அடிகள் அப்படி இல்ல சட்டை ஒன்ன தாண்டா என்ன லுக்கு ஏன் திருட்டுத்தனமா முழிக்கிற பேனாலாச்சு தான் கலெக்டரா நீ செக்அப் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா நாங்கள் உடனே சொல்கிறோம். பீட் இருக்கா? பீட் இருக்கு. ஆனால் விட்டு விட்டு கேட்கு திரும்புங்க. எப்படி கேட்குது? டுபுக்கு 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 டுபு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்குன்னு நினைக்கிறேன். கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் போட்டுங்க. காது ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. அது வினாயில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணும். ரெண்டாயிரம் 550 கொடுத்து மாத்திரை மட்டும் வாங்கிங்க. அதெல்லாம் வேணாங்க. உங்கள் டீட்டெயிலாக வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுதுண்ணே, அடுத்த மாதம் காலையில் எத்தனை மணிடா? 10:30. ஆ, 10:30 இதே உடல்நலத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா செத்து போயிடுங்க. டெஃபினட். இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இந்தியாவே மானத்தையே வாங்குறீங்க. ஒரே ஒரே நிமிஷம், இங்கே ஒரே பிச்சைக்காரங்களா இருக்கிறானுங்க. இருந்தா திருடிட்டு வந்துருப்பேன் மேபி. நீ வேணா பாருங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம். நீ பிச்சைக்காரன் மாதிரியே இருப்ப பாரு. என்ன பாக்குற? அப்ப உண்மையிலே பிச்சைக்காரன் தானா நீ? மூலிகை சரக்கு தானே நல்லா இருக்கும். கேட்டது போத தெரியுதானே, காட்டா இருக்கா? இது மூலிகையா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல பள்ளி வாடு புழுக்க இதெல்லாம் அரைச்சி இதில் போட்டுருக்கோம். அரளி விதையும் கொஞ்சம் வந்து என்ன ஐபிஎல் 2014 ஆக்ஷன் நல்லபடியாக முடிஞ்சது. சிஎஸ்கே சைலண்டாக நியூசிலாந்து டீமும் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஐ அவங்க தலையில் அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க. ஆர்சிபி எப்பவும் போல ஆர்சிபி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மூணு டீமையும் தோக்கடிக்க இன்னொரு டீம் தான் வரணும். ஆனால் நாங்களே எங்களை தோக்கடிச்சு போகணும்னு சொல்கிற மாதிரி இதுக்கு நடுவில் சம்மந்தமே இல்லாமல் கிங்ஸ் 11 பஞ்சாப் ஷாஷங் சிங்குங்கிற பிளேயருக்கு பெட் பண்ணாங்க. தென் 20 லட்சத்துக்கு அவரை வாங்கவும் செஞ்சாங்க. பட் அங்கே தான் ஒரு பஸ்டட் மூமெண்ட். ஏன்னா டீட்டெயில் சொல்லும் போது தான் தெரிய வந்திருக்கு, 19 வயசு ஷாஷங் சிங்க்கு பதிலாக 32 வயசு ஷாஷங் சிங்காக வாங்கியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கவங்களாம் ரொம்ப பாசக்காரங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவ்வளவு பாசமா இருக்குன்னு எனக்கு தெரியலாம். கழட்டிட்டாரேடா, மனுஷன்னா இப்படி இருக்கணும்டா. சரி, உங்க கூட நான் கழட்டி கழட்டி சொல்ல சும்மா தான் இருந்தேன், நீங்க ஏன் கழட்டினீங்க? ஆள் வந்திருக்கேன்றீங்க. டூ
2019 Feb 14 ஒரு மொரட்டு சிங்கிளான செல்வம்ங்கிற ஒரு நபர் காதலர் தினம் கலாச்சாரத்தை கெடுக்குதுன்னு காதலர்களை எதிர்த்து போராடி இருக்கிறாரு. பட் எப்படின்னா ஒரு நாய்க்கு தாலி கட்டி அவரோட எதிர்ப்பை காட்டியிருக்கிறாரு. இதுவே தப்புதான். பட் இதை விட ஒரு பெரிய தப்பு என்னன்னா பொம்பளை நாயின்னு நினைச்சு ஆம்பளை நாய்க்கு தாலி கட்டியிருக்கிறாரு. காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கொருக்குப்பேட்டையில் நாய்க்கு தாலி கட்டி போராட்டம் நடத்திய 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர் தாலி கட்டியது ஆண் நாய்க்கு என்பதை அறிந்து பொதுமக்கள் பார்த்து சிரித்து சென்றனர். கத்தம் என்னதான் ஃபன் பண்றோம் டீம் நிறைய பேர்த்த வச்சு செஞ்சிருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல யார் யார பிராங்க் பண்றாங்கன்னு தெரியாம போயிருக்கும். இப்ப நான் வந்துருச்சுன்னா நீங்க சிங்கப்பூர் மலேசியா போய் ஜாலியா சுத்தலாம். உங்க பேர் மட்டும் சொல்லிடுங்க. 6 லட்சம் கடன் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான் எழுதி கையெழுத்து போட்டிருக்கீங்க. அப்படியே 6 லட்சம் காசை கொடுங்க, இல்லைன்னா வீடை ஜப்தி பண்ணுங்க. கூப்பனை விடுங்க, நாங்க உங்களை ஏமாத்தணும். 6 லட்சம் காசை கொடுங்க. கூப்பனை எப்போ தருவீங்க? என்கிட்ட கடை வாங்கியிருக்கேன், என்கிட்ட கடனை கட்டலை, புரியுதா? இன்னொரு கூப்பன் போடலாம் இருக்கேன் என் வைப்பர்ல.